हेलो फ्रेंड्स, वेलकम टू टेस्टी फूड महा। इनके नाम कुक विद कोमालिल नम्बर बाबा मास्टर पड़ने मिल्लट पिज़्ज़ा दा एप्डी सेयरदन पाकपोरो। वांगे एप्डी सेयरदन पाकला। अदुक्कु मुन्नाडी नम्म चैनल इप्पदा फर्स्ट टाइम पाक्करींगना सब्सक्राइब पण्णिक्कोंगा, पक्कत्तुल इरुक्क बेल बटन प्रेस पण्णिक्कोंगा। अप्पदा नांगा पोडुर नोटिफिकेशन उंगलुक्कु उन्नुक्कुन्ने वरुम। वांगे इप्पो वीडियोक्कुल्ल पोलाम। ना वंदु कुदरवाली अरिसी एडुत्तिरुक्केन। 8 मणि नेरम ऊर वच्चि एडुत्तुक्कणुम। नल्ला ऊरिरुच्चि 8 मणि नेरम आच्चु। இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். மாவெல்லாம் எப்படி அரைப்போம் அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாகவும் இருக்கணும், நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஜார் கழுவுற தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோதுமை மாவு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குதிரவாளி அரிசி வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருந்தேன். நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலக்கிக்கலாம். ஜார் கழுவுன தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் நம்ம கலக்கணும். கலந்துக்கிறேன். நல்லா கலந்தாச்சு, இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போது அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தான் பீஸா பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனோ இல்லை தோசைக்கல்லோ நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஹீட் பண்ணியாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுக்கிறேன். பட்டர் நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பம் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிக்கோங்க. நமக்கு அப்போ தான் அந்த பேஸோடது கிடைக்கும். இது மாதிரி கெட்டியாகவே இருக்கட்டும். ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லே வேகட்டும். 3 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம மூடி வச்சு வேக வச்சனால ஆல்ரெடி வெந்திருக்கோம். 2 நிமிஷம் ஆச்சு, எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லாவே நமக்கு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, கெட்டியாகவும் இருக்குது. நம்ம மில்லட்டில் செஞ்ச பேஸ்னே தெரியாது. இப்போது பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நம்ம சீஸ் ஆட் பண்ணுவோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சும்மா அங்கங்கே வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி, நான் இன்றைக்கி வந்து கேப்சிகம் தக்காளி வெங்காயம் வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். தக்காளியும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் வச்சுக்கலாம். வெங்காயம், உங்ககிட்ட சோளம் இருந்தாலும் வைக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ், இல்லை பன்னீர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நம்ம வந்து மில்லட்டில் செஞ்சுருக்கோன்னே தெரியாது. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மறுபடியும் தோசைக்கல்லையே தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் நம்ம தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சாஸ் விட்டுக்கோங்க, டொமேட்டோ சாஸ். கல் சூடாகிடுச்சு. ஒரு ஸ்பூன் பட்டர் விட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸாவை இதில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சிட்றேன். 5
5 minutes ஆச்சு ஓபன் பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பரா நமக்கு வந்திருக்கு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திரலாம் அவ்வளவுதான் நம்மளோட மில்லட் பீசா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க நம்ம சொல்லாம இருந்தா யாருக்குமே தெரியாது நம்ம வந்து மில்லட்ல தான் செஞ்சிருக்கோம் அப்படினு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எங்களோட ரெசிபி பிடிச்சிருந்ததுனா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஒண்ணு கொண்டே வரும் Thank you for watching. Keep supporting.